ஹாய் சில குட்டீஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம நோட் பேட், அதாவது நோட்ஸ் எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான ஸ்கூல் சப்ளைஸ் இந்த லீவில் நீங்களே செஞ்சு உங்கள் ஸ்கூலுக்கு ரீ ஓப்பன் ஆகும்போது நீங்களே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பார்ட் 1 நம்ம நோட் பேட் செய்ய போகிறோம், பார்ட் 2 நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஃபஸ்ட் A4 ஷீட் எடுத்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மெத்தட் 1. உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தட் சொல்லி தரப்போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட்க்கு நான் வந்து A4 ஷீட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாப்லர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஸ்டாப்லர் இல்லைன்னா நீங்கள் செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாப்லர் அது மேலே மட்டும் நான் கட் பண்ண விட்டுட்டு, ஸோ அதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஏன் அதில் நான் டெக்கரேஷன் போட்டேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஸ்கெட்ச் அந்த மாதிரி இல்லைன்னா உங்கள்கிட்ட பென்சில் பென் அந்த மாதிரி வச்சு நீங்கள் உங்கள் நேம் இல்லை ஏதோ ஒன்று டெக்கரேட் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம், அது உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அது கிழிச்ச உடனே சூப்பராக வருதில்ல. இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது 100% சக்ஸஸ் ஆன ஒரு மெத்தட் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து இதே மாதிரி A4 ஷீட் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் பண்ணிட்டுருக்கேன் ரெண்டுமே. ஓகே, செகண்ட் மெத்தட்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கிறோம். A4 ஷீட்டை கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம த்ரெட் தான் செகண்ட் மெத்தட்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது யாரும் சொல்லியிருக்க முடியாது இது வரைக்கும். எப்படி இருக்குது சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் த்ரெட்டு கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் இருக்கும். உலன் த்ரெட், நீங்கள் எந்த த்ரெட்டும் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் கிழிச்ச உடனே வந்தது பார்த்தீங்களா. ஓகே, இதுலேயும் நான் நோட்ஸ் அந்த மாதிரி எழுதி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் இல்லைன்னா முன்னே சொன்ன மாதிரி பென்சில் பென் ஆயில் பேஸ்டல் இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூல் சப்ளைஸ் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சுட்டு போகிறது நமக்கும் ஜாலியாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் தான் அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம், நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து பிங்க் கலர் ரெட் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டாட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய நேம் எழுதிக்கலாம். உங்களோட நேம் எழுதிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எழுத தோணுதுன்னா நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் ஸ்டிக்கி நோட்ஸ் யாரும் சொல்லாத ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், அடுத்த வீடியோவில் ஸ்டிக்கி நோட்ஸ் பார்க்கலாம். பாய்.